அதே மாதிரி கம்ஃபர்ட் இருக்கும். காயர் வேஸ்ட் ஃபோம் எப்படி பெட்டில் படுக்கிறோமோ அதே மாதிரி தான், ஹீட் வரவே வராது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறுமனே 5800 ரூபாய் தாங்க. என்னங்க சொல்றீங்க 5800 மட்டும்? இது மட்டும் ஆமாங்க 5800. இதுக்கப்புறம் இது நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ரொம்ப மூவிங், அதிகமான மூவிங் எலிஃபென்ட் மாடல், எலிஃபென்ட் மாடல் நிறைய மூவ் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைடெக் டிசைன்ஸும் எங்ககிட்ட இருக்கு. இது பாருங்க ஹைடெக்காக அப்படி பண்ணியிருப்போம் டிசைன்ஸ். ஸோ இதுலேயே வந்து பீகாக் இருக்கு, அங்கே பாருங்க மான் வச்ச டிசைன்ஸ் இருக்கு. மூணு இன்ச் போர்டு, இங்க ரீப்பர் பாருங்க 4 இன்ச்சுக்கு ரீப்பர் கொடுத்துருக்கோம். இதுதான் சிவாஜியோட ஸ்பெஷாலிட்டியே. கோயம்புத்தூரோ மற்ற இடத்துல பார்க்க முடியாது. எப்படி இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க கேட்கலாம். ஃபுல் டோர் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஃபுல் டோருக்கு பின்னாடி இந்த ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் 1800 ரூபாய் தாங்க. 1800 ரூபாய் தான். ஆமாம், 1800 ரூபாய் தான். இதில் இன்னொன்று என்னென்னா, இங்கே பாருங்கள் லாக்கர் வச்சே கொடுக்குறோம். இந்த இடத்துல ஸ்டோரேஜ் இருக்குது. நார்மலாக 1800 ரூபாய்க்கு இந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கவே மாட்டாங்க நாங்கள் உடனே அப்படின்ட்டு. நாங்கள் அதுவுமே பண்ணலை. இங்கே பாருங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கா, ஒன்றுமே ஆகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வரும். கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் இல்லைங்க, ஃபர்னிச்சரோட குரூனுக்கு தான் வந்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே, கடைக்கு வேணுனாலுமே, அது போக பார்த்தீங்கன்னா ரீட்டைல், எனக்கு இந்த ஒரு பீஸ் வேணும்ப்பா அப்படின்னா ஒரு பீஸ் ஒரே டிசைன் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டிசைனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட குவாலிட்டி என்ன, அது போக பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் எப்படி, நமக்கு எப்படி டெலிவரி பண்ணுவாங்க, அது போக தரங்கள் எல்லாமே ஹைலைட்ஸாக பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ எல்லாமே உள்ள இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொல்லுங்கள். வாங்க வீடியோ போகலாம். ரைட்டா, வணக்கம் பிரதர். வணக்கங்க. சொல்லுங்க பிரதர், நம்ம ஃபர்னிச்சர் என்ன நேமில் இருக்குது, எங்கே இருக்குது? ஸோ என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவா. நம்மளோட ஃபர்னிச்சர் பேர் வந்து சிவாஜி ஃபர்னிச்சர். ஓகே. இது எங்கே இருக்குன்னா துடியலூர் தாண்டின உடனே 3வது பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ராக்கிப்பாளைய பெரிய பஸ் ஸ்டாப். அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதுக்கு ஆப்போசிட், அப்படியே பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் தான் நம்மளோட ஷோரூம் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ நம்ம ஷோரூமில் என்ன ஸ்பெஷல்? ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட 3 தலைமுறையும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக 40 வருஷத்துக்கு மேலே தாத்தா காலத்துலேருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதில் என்னென்னா பெரிய விஷயம் என்னென்னா நாட்டு தேக்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. நம்ம என்னென்ன பண்ணுறது இல்லைன்னா கம்ப்ரஸ்டுடோ, எம்டிஎஃப்ஓ இதுலெலாம் நான் கட்டில் பண்ணுறதே கிடையாது. ஸோ சீக்கிரம் போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணம், அது இல்லாமல் லைஃப் லாங் வரணும். நம்ம அந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு இருப்போம், என்ன சொல்லிட்டு இருப்போம்னா எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கினதுன்னு. இப்போ வாங்கினாலும் இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் இன்னும் சொல்லுவோம், 40 வருஷம் வரைக்கும் எங்களோட கட்டில் பேசும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வர்த்தா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குவாலிட்டி கொடுக்குறோம், அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கிற மக்களுக்கு ப்ரைஸிங். ஸோ என்னன்னா பெஸ்ட் ப்ரைஸ் இங்கே கிட்டேருந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. என்னகிட்ட வாங்கினது நீங்கள் எங்கே போய் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் வாங்கவே முடியாது. வுட்டில் எப்படி இவ்வளோ சேலஞ்சாக சொல்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிவாஜி ஃபர்னிச்சர்ஸில் என்ன வந்து பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஷோரூமுக்கும் நம்ம ஷோரூமுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. மற்ற ஷோரூமில் 4 ப்ராடக்ட் தான் உங்ககிட்ட வச்சிருப்பாங்க, நீங்கள் அதில் தான் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் நம்ம ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மிஞ்சி மிஞ்சி போனால் என்னோடய சோஃபா மட்டுமே 44 சோஃபாஸ் எங்ககிட்ட இருக்குது மாடல்ஸ். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் இது எல்லாமே ரா வுட்டு தான், எதுவுமே பாலிஷ் பண்ணவே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணி எனக்கு இந்த பீஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து பாலிஷ் போட்டு கொடுப்போம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நார்மல் பாலிஷ்லாம் போடுறது இல்லைங்க, டச் வுட் பாலிஷ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது நார்மலாக வெறுமனையாக வுட், ரா வுட் இது. நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே எடுத்து பார்க்க போகிறீங்க, அப்படியே பீஸை செலக்ட் பண்ண போகிறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்க ரா வுட் அப்படியே பாருங்கள். ஓகே ப்ரோ. நம்ம ஃபர்னிச்சருக்கு மெயினாக வந்து மக்கள் பார்க்குறது ப்ரைஸிங், அதுக்கப்புறம் பார்க்குறது வாரண்ட்டி. வாரண்ட்டி ஸோ எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க, எவ்வளோ ஏஜ் கொடுக்குறீங்க? ஸோ இது லைஃப் டைம் வாரண்ட்டி தாங்க. ஓகே. லைஃப் டைம் தான் வாரண்ட்டி. இதில் என்ன வந்து கவர் ஆகாதுன்னா பிரேக் ஆனால் மட்டும்தான் கவர் ஆகாது, மற்றபடி எல்லாமே கவர் ஆகிடும் இங்கே இதில். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் மேக்ஸிமம் லைஃப் டைம் என்னோட கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த இல்லை பர்டிகுலர் டைம் சொல்லு அப்படின்னா 20 வருஷம் என்னால் தாராளமாக கொடுக்க முடியுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிவரி. ஒன்று கோயம்புத்தூர் வந்து மட்டும் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு, எல்லா இந்தியா முழுசும் பார்ப்பாங்க. ஓகே. அப்படி இருக்குமா நம்ம டெலிவரிஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பாங்க, எந்த ஊர் வேணாலும் நம்மளால பண்ண முடியும் டெலிவரிங்க. ஒரு மினிமம் சார்ஜஸ் அதுக்கு தகுந்தப்பில் கொடுத்துட்டாங்க. நம்ம எங்கே எந்த ஊர் வந்தால் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா எங்கள் சேலத்தில் இருக்குது, எடப்பாடியில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே சேம் கான்செப்ட் தான். ஸோ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாஸ் தாங்க. இந்த சோஃபாஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்று நாட்டு தேக்கு, இன்னொன்று வந்து ஹெவி வெயிட். ஓகே. கிட்டத்தட்ட இந்த சோஃபா தூக்குனா எப்படியும் குறைஞ்சபட்சம் சிங்கிள் சீட்டரை தூக்குனாலே 3 பேர் வேணும். இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இது உட்டோட பீஸ். ஸோ இது என்ன உட்டோட பீஸ் அப்படின்னா, எங்கள் சோஃபாவோட காலோட உட்டன் பீஸ் தாங்க இது. இங்கே பாருங்கள். ஸோ இதை தான் நாங்கள் கடைசல் பண்ணி 5x5 கால் போட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது 5x5 ஆக்சுவலாக சைஸ். ஓகே. ஸோ இது இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எவ்வளோ தரமாக கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்கு.
ஸோ இது ஹெவி, ரொம்ப ஹெவி வெயிட். இதோட தரம் எப்படி இருக்குன்னு ரெண்டு மூணு டைம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அதுவே நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஸ்டாமினாவாக இருக்குது எங்களோட ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அது இல்லாமல் இன்னொரு என்ன ஒரு விஷயம்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மாதிரி ஜூட் கிளாத் போட்டு ஃபோம் கொடுக்குறோம் ஜி. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, 4 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் இதுக்கு. ஸோ இதில் ஹீட் வரவே வராது. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஜிப் வச்சு மாதிரி தர்றோம். ஸோ இந்த 25,000 காஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இல்லை எனக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எனக்கு பாலிஷே வேண்டாம், நான் இப்படி ராவுட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா வெறும் 17,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓ, பாலிஷ் இல்லாமல் கூட நம்ம பாலிஷ் இல்லாமல் எப்படி வேணாலும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இல்லை எனக்கு பாலிஷ் பண்ணி எனக்கு குஷன்ஸ் வேணாம் அப்படின்னா 19,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று பாலிஷ் எடுத்துக்கலாம், இல்லை பாலிஷ் இல்லாமல் எடுத்துக்கலாம். சரிங்க, பாலிஷ் எடுத்த லைஃபா பாலிஷ் இல்லாமல் எடுத்த லைஃப் அப்படிலாம் இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு என்னென்னா, சில பேருக்கு வந்து எனக்கு பிளாக் அடிச்சு தாம்பாங்க, சில பேர் வந்து வேறு வித்தியாசமான கலர் கேட்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சப்பில் எடுத்து அடிச்சிக்கலாம் இல்லையா, எப்படி வேணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி வேணாலும் நம்ம விஷயம், இப்போ எனக்கு பாலிஷே தேவையில்லைனாலும் இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்படியே போய் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அடுத்தது எதனால் இந்த ஜூட் கிளாத் போடுறோம் அப்படின்னு ஒரு மெனி பெரிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே சொல்லலாம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து செப்பலோட மேலே ஏறி உட்காந்துக்கும் இதுல. சோ அது சொல்ல முடியாது, கண்டிப்பா சொல்ல முடியாது. சோ அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, உங்க முன்னாடியே மண்ணு போடுறேன். இத போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி தட்டி விட்டாலே போதும், மண் இருக்காது. சோ இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. எதனால இந்த ஜூட் கிளாத் நாங்க வச்சிருக்கோங்கிறதுக்கும் இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நினைக்கிறேங்க. பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. அதுல ரெண்டு மூணு ஸ்பெஷாலிட்டி மாடல் என்ன அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, இந்த எலிஃபென்ட் மாடல் தான். இந்த எலிஃபென்ட் மாடல் எங்ககிட்ட ரொம்ப ரொம்ப மூவிங், அதிகமான மூவிங் எலிஃபென்ட் மாடல் நிறைய மூவ் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹைடெக் டிசைன்ஸும் எங்ககிட்ட இருக்கு. இது பாருங்க, ஹைடெக்காக அப்படி பண்ணியிருப்போம் டிசைன்ஸ். ஸோ இதுலேயே வந்து பீகாக் இருக்கு, அங்கே பாருங்க மான் வச்ச டிசைன்ஸ் இருக்கு. அந்த மான்லேயும் வேற மாதிரி மான் இங்கே பாருங்க, இந்த டிசைன்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு. ஆமாங்க. ஸோ இதில் என்னன்னா, இது ஒரு கலச மாடல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம அங்கே செட்டிநாடு சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸான மாடல் இது ஆக்சுவலாக. ஸோ இது கலச மாடல்னு சொல்லுவோம். இதுவுமே ரொம்ப ஃபேமஸ் தான் வந்து நம்ம சிவாஜி ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு வந்திருக்கும்போது சோஃபா பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம படுக்கிறது மெயினான திங் ஒரு வீட்டுக்கு தேவையானது என்னென்னா கட்டில். கட்டிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சிங்கிள் காட் இருக்குது, டபுள் காட் இருக்குது, ஆறே ஹாலுக்கு 5 சொல்லுவாங்க, 3 அதாவது 3 பேர் படுக்கிறது, ஆறுகாலுக்கு 6 அப்படிங்கிறது 4 பேர் படுக்கிறதுங்க. இதில் நம்ம இந்த நான் பார்த்த வரைக்கும் கோயம்புத்தூரில் சிங்கிள் காட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. ஸோ பட் ஆனால் நம்மக்கிட்ட எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். அது எவ்வளோ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 800 தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வுட்டு காட்டு தான், ஃபுல் வுட்டில் தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி வந்து டபுள் காட் பார்த்தீங்கன்னா 10,800. ஸோ ஃபுல் வுட் அப்படின்னா கான்செப்ட் என்னென்னா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிளைவுட் போடுவாங்கங்க. நான் பார்த்த வரைக்கும் ஓவரால் கோயம்புத்தூர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப்ல இருக்குது. அதை விட்டால் எம்டிஎஃப்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளைவுட், இது எதுவுமே அப்படிலாம் கிடையாதுங்க, இது எல்லாமே வுட்டு தான். எந்த அளவுக்கு ஆமாங்க, எல்லாமே வுட்டு தான். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல பாருங்கள் 4x4 கால் வச்சுருக்கோம். ஸோ இது மோர் தென் பார்த்தீங்கன்னா 350-450 கிலோ வரைக்கும் தாங்கும். ஸோ அந்த அளவுக்கு இதுவே அந்த நம்ம எப்படி சோஃபாவோ அதே மாதிரி காட்டும், ஸ்டாமினாவோட காட்டு தான் இது. இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஐடிஎஸ் பீப்புள் ரொம்ப நிறையா இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஹெட்போர்டு அவங்களுக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், நார்மலாக கொடுங்க, எனக்கு சிம்பிளாக கொடுங்கன்னு அதுக்கும் இங்கே டிசைன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், இந்த டிசைன்ஸ் வந்து சிம்பிளானது, ஸ்ட்ரைட் மாடல் எதுவுமே வேண்டாம், இப்படியே தான் இருக்கும். கர்வ் மாடல் இல்லாமல், கர்வ்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு சிம்பிளாக கொடுங்க எனக்கு போதும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது சிம்பிளான மாடல் தான் எதுவுமே. ஸோ இன்னொரு என்ன ஒரு புது மாடல் அப்படின்னா, இப்போ நார்மலாக இந்த மாதிரி கார்ட் பார்த்துட்டீங்க, அடுத்தது இந்த மாதிரி மாடல். இதுவுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளான மாடல் தான். இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வெறுமனே 14,000 ரூபா தாங்க குயின் சைஸு. இது இல்லாமல் இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த விஷயம் இந்த காட்டில் அப்படின்னா, இதோட பெட்டு படுக்கிறோம் இல்லையா, படுக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கிலோ வரைக்கும் தாங்கும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம 600 கிலோன்னு சொல்லிட்டோம்னா அது எவ்வளோ வெயிட் அதிகமாக இருக்குது? தாராளமாக 600 கிலோ தாங்குங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஏற்கனவே நம்ம வீடியோஸ் நிறையா பண்ணியிருக்கோம், அதில் மேலே புல்லட் எடுத்து வச்சு காமிச்சிருக்கோம். புல்லட் இல்லாமல் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட 10 பேர் நின்றுருக்குறாங்க. காவிரி ஆற்றுல தூக்கி, திருச்சியில் வீடியோ பார்த்தீங்கன்னா காவிரியில் தூக்கி போட்டிருக்கோம். இப்போ அதோட டெமோ கூட உங்களுக்கு காமிக்கிறோம், எங்களோட கட்டில் எந்த அளவுக்கு ஸ்டாமினாவை உறுதியாக இருக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தா, குயின் பார்த்தோம், டபுள் பார்த்தோம், இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா குயின் சைஸும் கிங் சைஸும் பார்க்க போகிறாங்க. ஸோ கிங் சைஸ்லேயே வந்து ரெண்டு விதமாக எங்ககிட்ட இருக்குது. என்ன கிங் சைஸ்னால், ஒன்று வந்து 4x4 காலுங்க.
இது வந்து 16,800 தான். அதே ஃபுல் வுட் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டாமினாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வுட்டோட பழக தாங்க. ஓகே. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பாகுபலி மாடல் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டா இங்கே வந்து பாருங்க 5x5 கால் சோஃபால எந்த அளவுக்கு கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே கால் கொடுத்துருக்குறோம். எந்த அளவுக்கு ஹெவின்னு பாருங்க இந்த கட்டோட வெயிட் மட்டுமே 260 கிலோ இந்த இதோட வெயிட் இருக்கும். ஸோ எங்ககிட்ட ஆக்சுவலாக மார்க்கெட்டில் காய்கறி மாதிரி மாதிரி தான் எப்படிங்கன்னா வந்து கிலோ கணக்கில் நீங்கள் உட்டு வாங்க முடியும். ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி தான் இது. இது ஹெட்போர்ட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மைன்யூட்டாக கையில் தாங்க பண்ணியிருக்கோம். நாங்கள் எதுவுமே வந்து இதில் பண்ணலை, ஹேண்ட் கார்விங் தான், எல்லாமே ஹேண்ட் கார்விங் தான். ஸோ இதையுமே கட்டிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடெல்லாம் எங்ககிட்ட கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணி எனக்கு இது வேணும்னு சொன்னால் அப்போ பாலிஷ் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த பாகுபலி மாலோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,800 தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயினான ஒரு விஷயம் கட்டில் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்ரஸஸ். இந்த மேட்ரஸஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டோட்டலாக 18 இன்சஸ் மேட்ரஸஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் தான். இது வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம். இதோட விலை குயின்சஸ் பார்த்தீங்கன்னா வெறுமனையாக 8,500 ரூபாய் தாங்க. ஓகே. ஸோ இது குறைஞ்சபட்சம் மற்ற பிராண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16-17 வரும். இதே கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 9,500 ரூபாய் தான் நம்மக்கிட்ட. ஸோ வாரண்டி த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவாங்க. நம்ம 3 இயர்ஸ் கொடுத்துடலாம். இப்போ என்னென்னா வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, எனக்கு வந்து ஸ்ப்ரிங் வேணாம், எனக்கு இடுப்பு ஒழிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு தான் கான்செப்ட் என்னென்னா காயர் வித் ஃபோம். ஏன்னா இப்போ வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காயர் வித் ஃபோம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா மாற்றி போட்டுக்கலாம். குளிர்காலத்துக்கு வந்து ஃபோம் எல்லாருமே நார்மலாக தெரியும் நினைக்கிறேன் இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாங்க. அதே மாதிரி குயின் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய். ஸோ அடுத்தது சிவாஜி ஃபர்னிச்சர்ல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2-door தாங்க. ஏன்னா என்ன ஒரு ஸ்பெஷல்னா இதை நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இதையுமே காம்படிட்டிவ் ரேட்டில் தான் கொடுக்குறோம். இந்த 2-door மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6.5x3. ஸோ இது வெறுமனே 7,800 ரூபாய் தாங்க. 800 ரூபாய். ஸோ அதே மாதிரி எனக்கு 3-door. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டினா இது வந்து 6.5x4. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனையாக 10,800 தான். 3-door 10,800 தாங்க. ஸோ இதில் என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லை 10,800 கம்மியாக கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள் அதே மாதிரி எல்லோரும் என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான். இப்போ வீட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்டீரியர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதே டோரை நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க 22,000-24,000 சொல்லுவாங்க, காசு பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் வேணவே வேண்டாம். ஸோ இங்கேயே வந்து இங்கே வந்து பார்த்துட்டு எடுத்து போய் அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறுமனே 10,800 ரூபாய்க்கு 3-door. வாரண்டி இதுக்குமே லைஃப் டைம் தாங்க. லைஃப் டைம் வாரண்டி தான். இது எந்த ப்ராடக்ட்டும் வீணாக போக வாய்ப்பே கிடையாது. 3-door பார்த்துட்டோம். 3-door எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு வேணும். சில பேர் என்னென்னா தனியாக வாங்க மாட்டாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள், நீங்கள் இதோட சேர்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதோட இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 11,800 தாங்க. 11,800 இதோட ரேட்டு. ஸோ ஆஷிஷியல் எப்போதும் பார்த்தா இதுக்கு பின்னாடி வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள் இதுக்கு பின்னாடி ஸ்டோரேஜ் இருக்குது, இங்கே ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம், இங்கே ஸ்டோரேஜ் இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஸ்டோரேஜ் வச்சு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது 11,800 தான். அதாவது 2-door எவ்வளோ சொன்னீங்க? 7,800 ரூபாய் 2-door. 3-door 10,800 ரூபாய். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம மாடல் 11,800 ரூபாய். ஸோ அடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டியான ப்ராடக்ட் என்னென்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மோஸ்ட்லி என்னென்னா இங்கே கோயம்புத்தூரோ மற்ற இடத்துல பார்க்க முடியாது. எப்படி இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க கேட்கலாம். ஃபுல் டோர் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஃபுல் டோருக்கு பின்னாடி இந்த ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறுமனே 6,500 ரூபாய் தாங்க. இது எல்லா இடத்துலையுமே இந்த காஸ்ட் இருக்குது. ஸோ அடுத்தது இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான ப்ராடக்ட் ஆஸ் யூஷுவல் தான். அதே மாதிரி என்னடா எல்லாத்துலேயும் ஸ்பெஷாலிட்டிங்கிறானே என்னடா அப்படி இது வித்தியாசமாக இருக்க போதுன்னா ஒன்றுமே இல்லைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ரேட்டு தான். ஸோ இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா 5x3 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பேர் சாப்பிடலாம். 4.5x2 தான் எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து 5x3 கொடுக்குறோம். 5x3 6 பேர் சாப்பிட்றதுக்கு தான் 5x3 கொடுப்பாங்க. இதில் நான் வித்து 4 chair. இது பேர் மகாராஜா மாடல் அப்படிம்பாங்க. இது 9,000 ரூபாய் தான் இந்த டைனிங் டேபிள் டோட்டலாக. 9,000 ரூபாய் தான் இந்த டைனிங் டேபிள். நம்ம இது வரைக்கும் 6x4 பார்த்துருந்தோம், 6x5, 6x6 பார்த்துருந்தோம். இதை பார்த்தீங்கன்னா 6x4 டபுள் காட் அப்படிம்பாங்க, ரெண்டு பேர் படுக்கக்கூடியது. ஸோ இதில் இதுக்கு அடுத்து தான் சிங்கிள் காட் வரும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இதே மாதிரி தாங்க. 9,800 தான் இந்த டோட்டலாகவே. இது நார்மலாக குட்டியாக தான் வரும். இதோட இது இது இதுலேயே கிட்டத்தட்ட 12-13 கட்டில் எங்கள் கிட்டே இருக்குங்க. இது 9,800. இதுவுமே ஃபுல் வுட் தான். எப்படி டிசைன்ஸ் மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பீகாக் டிசைன்ஸ். இதுக்கு ஃபுல்லாகவே பின்னாடி டிசைன்ஸ் தான் இருக்குது, வெவ்வேறு டிசைன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே. இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம். ஸோ நாட்டு தேக்கு தான் கொடுத்துருக்கோம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி இங்கே பாருங்கள் 3 இன்ச் போர்டு.
இங்க ரீப்பர் பாருங்க, 4 இன்ச்சுக்கு ரீப்பர் கொடுத்துருக்கோம். இதுதான் சிவாஜியோட ஸ்பெஷாலிட்டியே. போர்டு பாருங்க, ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகா பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த சைட் பார்க்கலாம். ஸோ சென்ச்சுரியன் பிளைவுட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ் கம்பெனி தான் சென்ச்சுரியன் பிளைவுட் தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் என்னன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் ப்ரெஸ்ட் போர்டு தான், இது 10 மீட்டர் அசிஸ்டன்ட் தான் சேர்த்து தான் வருது. ஸோ பூச்சி கீச்சி எதுவுமே அரிக்கவே அரிக்காது, அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் காட்டர். ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே தேக்கு தான். ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த போல்ட்டு தாங்க. இந்த போல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் போல்ட்டு. இந்த போல்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, காரக்குடி சைடுலாம் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த போல்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் இந்த போல்ட்டு தாங்கும். எல்லாமே ஹெவியாக தான் இருக்கு, எல்லாமே ஹெவி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பெரிய ஸ்பெஷாலிட்டியான ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சீட்டர் சோஃபா தாங்க. இதில் என்னென்னா நார்மலாக இது காயர் வித் ஃபோம் பண்ணுறோம், அதே மாதிரி மாம்பழகை போட்டிருக்கோம். இதில் நார்மல் வுட்டு எல்லாமே, இதில் என்ன போடுவாங்கன்னா நார்மல் நோ ஓப்பன் ஷீட் போடுவாங்க. சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஓப்பன் ஷீட் போடுவாங்க. அதே மாதிரி இபி ஷீட்னு சொல்லுவாங்க, கீழே உட்கார இடத்துல வந்து இபி ஷீட் போட்டு உட்காந்து கொடுப்பாங்க. பட் இதில் என்னன்னா அதே மாதிரி கம்ஃபர்ட் இருக்கும், கார் வேஸ்ட் எப்படி பெட்ல படுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஹீட் வரவே வராது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறுமனே 5800 ரூபாய் தாங்க. இது மட்டும் ஆமாங்க 5800. இதுக்கப்புறம் இது நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அங்கே போகணும், டிசைன்ஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய சோஃபா பாருங்க, இது 9800 ரூபாய் தாங்க. இந்த சோஃபா 9800, ஆஃபீஸ் யூஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 3 சீட்டர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொரு ப்ராடக்ட், ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஹெட்ரெஸ் வச்சு சோஃபா. இதுவுமே நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா இங்கே தனியாக வாங்கணும் தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா 7800 ரூபாய். ஸோ அடுத்தது இதுவே ஒரு மாடல்ஸ், இங்கே ஒரு மாடல் இந்த பிளாக் பாருங்கள் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி வந்து அடுத்தது என்னென்னா இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இல்லை என்ன ஸ்பெஷல்னா பில்லோஸ் வந்துருங்க இங்கே உட்கார்ற இடத்துல. ஸோ இது ஆமாங்க பில்லோ, இது வந்து 8800 ரூபாய் இந்த 3 சீட்டர். ஆமாங்க. ஸோ நார்மலாக பெட்டுக்கு தான் பில்லோ டாப் வரும், நம்ம இதுலேயுமே கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே லைஃப் டைம் வாரண்டி தான் சார். ஸோ லைஃப் எல்லா ப்ராடக்ட்டுமே எங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் வாரண்டி தான். என்ன ஒரு இப்போ ஏன் இப்படிடா இவ்வளோ தூரம் கொடுக்குறோம் அப்படின்னா எங்கள் ப்ராடக்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்மளாக உடைக்காத வரைக்கும் ப்ராடக்ட் எதுவுமே ஆகாது. ஃபைனலாக எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் தெரியுங்களா, நிறைய பேர் எங்கள் கிட்டே இந்த குவாலிட்டி நல்லா இருக்குமா, குவாலிட்டி ஒரே கட்டில் எடுக்கிறதுல எல்லாமே எந்த கேட்குற கேள்வி குவாலிட்டி நல்லா இருக்குமா, அது உங்கள்கிட்ட லைவ் டெமோவே காமிக்கிறேன் எந்த அளவுக்கு எங்கள் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தண்ணிக்குள்ளே போடுறோமா? ஆமாங்க தண்ணிக்குள்ளே போடுறோம் பாருங்க. நினைக்கிறேன் பாருங்க. ஊறுதுக்கு பாருங்க, எவ்வளோ நேரமாக ஊற வைக்கிறோம் பாருங்க. ஓ ரைட். ஸோ அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீ உடனே எடுக்கல எடுக்கல நம்ம எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ அடுத்து சோஃபாவோட தரம் எப்படி இருக்குன்னு 5 கஞ்சி காலும் போட்டாச்சு, எந்த அளவுக்கு தாங்கும் அப்படிங்கிறத இதுக்கு மேலே ஒரு எக்ஸாம்பிள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னப்பா மக்கள் எல்லாமே நீங்கள் டெமோவாக காமிச்சிங்க பட் ஏறி நிற்கிற வேலையை மட்டும் காட்டலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பட் எல்லா வீடியோ அதுதான் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது. இன்னொன்று பிரதர், லைஃப் டைம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வீடியோ காமிச்சிட்டிங்க. பட் உங்களுடைய கஸ்டமர் வாங்கினவங்க ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1000 கணக்கில் எனக்கு ப்ராடக்ட் போயிட்டு தாங்க இருக்குது. ஓகே. நம்ம வந்து ரீட்டைல் மட்டும் பண்ணுறதில்ல, ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ எனக்கு கடைகளுக்கும் எனக்கு வேணும், என்கிட்ட வந்து இப்போ இன்னொரு கான்செப்ட் நாங்கள் புதுசாக யோசிச்சிருக்கோம். பட் ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் மாதிரி கிடையாது. இது எப்படின்னா எனக்கு தொழில் புதுசாக தொடங்கணும், தொழில் என்கிட்ட 4 லட்சரூபா தான் அமௌண்ட் இருக்குது, எனக்கு இது போதும். ஸோ எனக்கு இதை வச்சு வருமானம் மாதம் 50000 ரூபாய்க்கு வருமானம் நம்ம அதுக்கும் ரெடி பண்ணி தரோங்க. என்ன சொல்கிறீங்க, 50000 வருமானத்துக்கு ரெடி பண்ணி? 50000 வருமானம் தாராளமாக கிடைக்கும், 4 லட்சரூபா நீங்கள் முதல் போட்டாலே அந்த ப்ராடக்ட் நம்மளே கொடுக்குறோம். ஸோ ஹோல்சேலில் கடைகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம், இது மாதிரி வச்சு தந்துட்டுருக்கோம். அதாவது ரீட்டெயிலும் இருக்குது, ஹோல்சேல் இருக்குது, கான்செப்ட் இருக்குது. ஆமாங்க. இதில் என்ன ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் நீங்கள் கேட்டீங்க, அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா
இது வரைக்கும் ஒருத்தர் கூட நெகட்டிவா கமெண்ட் கொடுக்கவே இல்லை, எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ திருப்பி வந்திருக்கு என்கிட்ட, என்னவா வந்திருக்குன்னா என் கட்டில உள்ள போகலன்னு தான் வந்திருக்கு, வீட்டுல போகல அப்படின்றதுதான் ரிட்டர்ன்ன்றது ஒரு விஷயமே என்கிட்ட அப்படிதான் வந்திருக்கு. கொஞ்சம் இது வரைக்கும் மத்தது ரிட்டர்ன் வந்ததே கிடையாது. ஓகே ஓகே. சோ ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இல்லாட்டி தமிழ்நாடு டெலிவரி, அது எப்படி பண்ணிட்டு எதுல பண்ணிட்டு? சோ ஒரே ஒரு கான்செப்ட் தான் ஜி, எந்த இடத்துல இருந்தாலும் எங்கள் நம்ம வண்டி போவோம் அந்த இடத்துக்கு. ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா ட்ராவல்ஸில் போட்டுடலாமே அப்படின்ட்டு. ட்ராவல்ஸை ஒரு ஒரு பெரிய அனுபவம் என்ன அப்படின்னா உடச்சி கொண்டு போயிடுறாங்க. ஏதோ ப்ராடக்ட் மேலே ஏதாவச்சோ ஸ்க்ராச் ஆகிடுதோ, நம்ம பாலிஷ் பண்ணி நல்லா அவங்க ஒன்று இங்கே பார்த்துருப்பாங்க, ஒரு கிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் அங்கே போய் இறங்குறது அப்படியே வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் வண்டி நம்ம வண்டி எப்போவுமே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும், நீங்கள் எப்போ கேட்டாலும் நம்ம வண்டி அங்கே அவைலபிளாக இருக்கும், அவைலபிளாக அனுப்பிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன். நான் நேரில் வரணும் கூட லொக்கேஷன் வந்து பின் பண்ணி விட்டுறேன், சிவாஜி ஃபர்னிச்சர்ஸ் அவங்களோட லொக்கேஷன் கீழே இருக்கும். ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே டெமோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணிட்டு இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின் வேணுனாலுமே பிரதரை கான்டாக்ட் பண்ணலாம், அவங்க நம்பர் கீழே போயிட்டுருக்கு. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பராக வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.